ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை நல்விதை தமிழ் யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் பவர் பாயிண்ட் பற்றின டேப்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ அது எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிப்பன் டேப்பில் டிசைன்கள் டேப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மூலமாக நம்ம ஸ்லைடுக்கு வந்து கலர்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து எப்போதுமே ப்ளூ கலர் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் ப்ளூ கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபாண்டோடைய கலர் வந்து எல்லோ கலரில் வந்து இருக்கணும். ஸோ நான் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம போல்ட் பண்ணிக்கலாம், இட்டாலிக்ஸ் பண்ணிக்கலாம், அண்டர்லைன் என்னனாலும் நம்ம வந்து அந்த ஃபாண்டுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேப்பில் வந்து நான் பிக்சர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து அந்த பிக்சர் ஐக்கான் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்க பிக்சரை வந்து நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ பிக்சர் சூஸ் பண்ணி போடும்போதும் அந்த பிக்சர்லையே நமக்கு பிக்சர் ஃபார்மெட் வந்து கேட்கும். அதாவது பிக்சருக்கு அவுட்லைன் வந்து நம்ம என்னனாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிளாக் கலர் அவுட்லைன் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு அதே மாதிரி நான் கலரையும் ஏரியல் ஃபாண்டையும் நம்ம கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமமாக ஃபாண்டோடைய கலர் வந்து ஒயிட் அண்டு எல்லோ கொடுக்கறது தான் பெஸ்ட்டு. அதுதான் லாஸ்டில் இருக்கிறவங்க வரைக்கும் வியூ ஆகும். ஓகே, இப்போ இந்த ஸ்லைட்லேயும் நம்ம பிக்சர் வந்து தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இன்சர்ட் டேப்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு பிக்சர் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு பிக்சர் நம்ம செலக்ட் பண்ணி அதையும் வச்சுக்கலாம். அண்ட் பிக்சர் ஃபார்மெட்டும் இதில் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயும் சேம் ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு ஸோ இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா டேபிள் எப்படி ஆட் பண்ணணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிமிலராக தான் பிக்சர் எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி இன்சர்ட் டேபில் கொடுத்து அதில் நம்ம டேபிள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டேபிள்லையும் நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது அந்த ஸ்லைடுக்கு சூட்டபிளாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேபிள் கலரை நம்ம சூஸ் பண்ணி ஸோ அதுலேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்லைடு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ரிப்பன் டேப்பில் நியூ ஸ்லைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு நமக்கு என்னென்ன ஸ்லைடு வேணுமோ அந்த ஸ்லைடை வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். காலேஜஸ், ஆஃபீஸ் எல்லா பக்கமும் பவர் பாயிண்ட் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம கொடுக்கும்போது தான் நம்மளுடைய நாலேஜ் அண்ட் நம்மளுடைய எபிலிட்டியை வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் தான் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் ஸ்லைட்ஸ் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இதில் எப்படி நம்ம ட்ரான்சிஷன் அனிமேஷன் எஃபெக்ட் கொடுக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் நான் கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்டு. ஸோ நம்ம சூஸ் பண்ண 5 ஸ்லைட்ஸ்க்கும் நான் ஒவ்வொரு ட்ரான்சிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ட்ரான்சிஷன் சூஸ் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் அந்த ட்ரான்சிஷனே என்னென்ன எஃபெக்டில் வரும், ஒவ்வொரு ட்ரான்சிஷனும் மேலேருந்து வரணுமா கீழேருந்து வரணுமா அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட்டும் அதில் கிடைக்கும். அதையும் நான் சூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிமேஷன் டேப். ஸோ அந்த அனிமேஷன் டேப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வேர்டிங்ஸும் நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்லைடில் நான் தேங்க்யூங்கிற வேர்டை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போயிட்டு அனிமேஷன் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அனிமேஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நல்விதை தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.